ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது வந்து கீரை பொரியல். ஸோ அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கீரை. இது வந்து என்ன கீரைன்னா கேல், கேலுன்னு இந்த கீரை நீங்கள் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நம்மளுக்கு, லைக் வால்மார்ட், க்ரோகர். இது வந்து ஒரு நல்லாயிருக்கும் இந்த கீரை. இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லீஃப் தாங்க இருக்கும், ஜஸ்ட் இந்த ஒரு லீஃப் தான். நம்ம அதை எடுத்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி இது பண்ணோம் இது மாதிரி. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஹாஃப் ஆனியன், அப்புறம் ரெட் சில்லிஸ், அதுக்கப்புறமா பருப்பு கொஞ்சோண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறமேட்டு வந்து கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சால்ட், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஆயில் விட்டுடணும், ஒரு டீஸ்பூன் ஆயில். இப்போ இந்த உளுந்து கொஞ்சம், அப்புறம் கடுகு, அப்புறம் வந்து ரெட் சில்லிஸ். நான் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக, பட் இட்ஸ் ஓகே இஃப் யூ ஆர் நாட் ஆடிங் தட். நீங்கள் வந்து வெறும் உளுந்தும் கடுகு மட்டும் கூட ஆட் பண்ணலாம், பிகாஸ் நான் இந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதனால் கடலைப்பருப்பு வந்து இட்ஸ் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடலை. நீங்கள் கீரைக்கு, நான் இப்போ எடுத்துருக்க கீரைக்கு வந்து நான் இது கொஞ்சம் நிறைய தண்ணி விடணுங்க, லைக் ஓரளவு ரொம்ப நிறைய விடாமல் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் வேகும். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஆட் த சால்ட். அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனோன்னு இந்த கீரையை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு, பாயில்டு பருப்பையும் அப்புறம் தேங்காய் வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இட்ஸ் ஆப்ஷனல். இப்போ இது கொதிக்குது, இப்போ நான் அந்த கீரையை எடுத்து போட்டுருந்தேன். இங்கே வேணும்னா இதில் பூண்டு கூட, ரெண்டு பூண்டு பல் கூட கட் பண்ணி போடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். நான் இப்போ பூண்டு சும்மா ஒரு ரெண்டு பல் நான் வந்து கட் பண்ணி போடுறேன், நீங்கள் அதையும் போட்டுடலாம். நீங்கள் கார்லிக்கும் இப்போ இது வந்து 10 minutes ஆயிடுச்சு. நான் இதை வந்து கவர் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணியே தான் குக் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து கீரை வந்து நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஓப்பன்லேயே வந்து குக் பண்ணுங்கள். அந்த சால்ட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். ஸோ இன்னும் அந்த தண்ணி எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கோக்கனட் வந்து தேங்காய் வந்து இட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு சிலவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கோக்கனட்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது கோக்கனட் போடாமே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை. இது வந்து ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த பருப்பு, வேக வச்ச பருப்பும், கொஞ்சோண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கோகனட், இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணுறேன். கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன்.